ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான கேரட் பீன்ஸ் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து இன்னைக்கு 150 கிராம் அளவுக்கு கேரட் பீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க. 50 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு, அதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சின்ன குக்கர்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கக்கூடிய பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக இதில் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளைப்பூண்டு பல் வந்து ஒரு 5 பல் பூண்டு. உப்பு வந்து தேவையான அளவு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க வேகிறதுக்கு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். குக்கர் வந்து மூடி போட்டு விசில் போட்டிருக்குங்க. 3 விசில் வந்தோடனே ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து கொஞ்சம் கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வந்து விசில் வந்து எல்லாமே ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் அதுக்கப்புறம் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நம்ம லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஆயில் வந்து லைட்டாக சூடாகட்டும். கடுகு உளுந்த பருப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கடுகு பொரிஞ்சு வர டைமில் சின்ன வெங்காயம், 1/4 காஞ்ச மிளகாய் சில்லி சேர்த்துக்கிறேங்க. 1 கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கனிஞ்சி பழமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த கூட்டுக்கு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா வந்து கிளறிக்கலாம். இந்த கூட்டு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து தோசை சப்பாத்தி அந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் பண்ணவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ கொஞ்சம் உப்பு காரக்குறைவாக இருக்குது, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ஃபைனலாக வந்து பொடியை நறுக்கினேன். கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு கூட்டு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டு கிச்சன்லேயே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.